புதுச்சேரி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா என் ஃபேன்சியா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் முழுவதும் கடும் காவல் தண்டனையுடன் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வழிவகை. கள்ளச்சாராய விவகாரத்தில் 24 மணி நேரத்தில் அரசு துரித நடவடிக்கை எடுத்தது, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். சேலம் கோவை அரசு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் இந்த ஆண்டிற்குள் செயல்பாட்டிற்கு வரும், சட்டப்பேரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். நீட் தேர்வு முறைகேடு விவகாரம், குஜராத் மாநிலத்தில் பல இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்து, 4 தொழிலாளர்கள் உயிரிழப்பு, உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிப்பு. ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தையை உள்ளடக்கிய விரிவான திட்டம் அறிவித்தார் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, சாம்பியன் பட்டத்தை வெல்லுமா இந்தியா? தென்னாப்பிரிக்காவுடன் இன்று பல பரீட்சை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937 திருத்தம் மேற்கொள்வதற்கான சட்ட முன்வடிவை மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமி தாக்கல் செய்தார். அதன்படி கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் முழுவதும் கடுங்காவல் தண்டனையுடன் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க இந்த சட்டத்திருத்த மசோதா வழிவகை செய்கிறது. மேலும் கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்பவர்களின் அனைத்து அசையும் மற்றும் அசையா சொத்துகள் பறிமுதல் செய்யவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன், சேலம் மற்றும் கோவை அரசு மருத்துவமனைகளில் செயற்கை கருத்தரிப்பு மையம் கொண்டுவரப்படும் என தெரிவித்தார். சோழவந்தான் சட்டப்பேரவை உறுப்பினர் வெங்கடேசன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், இந்த செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் நடப்பாண்டிற்குள் மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும், சட்டப்பேரவையில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டபடி சென்னை எழும்பூர் அரசு மருத்துவமனையிலும் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையிலும் செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் தொடங்கப்பட்டுள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி கடந்த 7ஆம் தேதி ஜூன் திங்கள் 7ஆம் தேதி சென்னையில் எழும்பூர் அரசு தாய்சேய் நல மருத்துவமனையில் செயற்கை கருத்தரித்தல் மையம் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் ஒன்று அமைக்கும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, மிக விரைவில் அது தொடங்கி வைக்கப்படும். அதேபோல் நேற்றைக்கு அறிவிக்கப்பட்ட அறிவிப்புகளில் ஒன்றாக சேலம் மற்றும் கோவையிலும் கூட செயற்கை கருத்தரித்தல் மையங்கள் இந்த ஆண்டு பயன்பாட்டிற்கு வரும் என்பதை மன்ற உறுப்பினருக்கு பணிவிடுவோம். கள்ளச்சாராய விவகாரத்தில் 24 மணி நேரத்தில் அரசு துரித நடவடிக்கை எடுத்ததாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், மக்களவைத் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியின் தாக்கத்தால் கள்ளச்சாராய விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து கிளப்பி வருவதாக கூறினார். கள்ளச்சாராயம் மட்டுமில்லாமல் போதைப் பொருள் நடமாட்டத்தையும் கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் உறுதியளித்தார். கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது பணியிடை நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதற்கு பிறகும் நடவடிக்கை இல்லை என கூறுவது பிரச்சினையை திசை திருப்பும் நாடகம் என்றும் அவர் விமர்சித்தார். சாத்தான்குளம் சம்பவத்தை அதிமுக அரசு மூடி மறைக்க முயன்றதால்தான் அப்போது சிபிஐ விசாரணை கோரினோம் என்றும் முதலமைச்சர் விளக்கம் அளித்தார்.
இந்த அரசு எதையும் மறைக்கவில்லை, குறுகிய காலத்தில் குற்றவாளிகளை கைது செய்துள்ளோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தீவிரமாக தொடர்கிறது. இறந்தவர் மற்றும் பாதிக்கப்பட்டோர் குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. பெற்றோரை இழந்த பிள்ளைகளின் கல்வி வாழ்க்கை பொறுப்பை அரசு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது பணியிட நீக்கம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. இப்படிப்பட்ட நடவடிக்கைகளை 24 மணி நேரத்தில் எடுத்துள்ளோம். இதன் பிறகும் நடவடிக்கை சரியில்லை என்று சொல்வது அவர்கள் நடத்தும் திசை திருப்பல் நாடகம். எதை மறைத்தோம், முன்னாள் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை பயணம் உள்ளிட்ட 3 நூல்களை பிரதமர் நரேந்திர மோடி நாளை வெளியிடுகிறார். வெங்கையா நாயுடுவின் 75வது பிறந்த நாளையொட்டி ஹைதராபாத்தில் நாளை இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று நூல்களை வெளியிடுகிறார். இதில் வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை பயணம் உள்ளிட்ட 3 புத்தகங்கள் வெளியிடப்பட உள்ளன. UGC நெட் தேர்வு நடைபெறும் புதிய தேதியை தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. முறைகேடு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் இந்த மாதம் 18 தேதி நடத்தப்படவிருந்த UGC நெட் தேர்வு கடைசி நேரத்தில் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் ஒத்திவைக்கப்பட்டிருந்த UGC நெட் தேர்வு ஆகஸ்ட் 21 மற்றும் செப்டம்பர் 4 தேதிகளுக்கு இடையே நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று CSIR UGC நெட் இணைப்பு தேர்வு ஜூலை 25 தேதி முதல் 27 தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 4 ஆசிரியர் கல்வி ஒருங்கிணைப்பு திட்டத்தின் NCET தேர்வு ஜூலை 10 தேதியும் அகில இந்திய ஆயுஷ் முதுநிலை நுழைவு தேர்வு ஜூலை 6 தேதி நடைபெறும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக குஜராத்தின் பல்வேறு இடங்களில் CBI அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நடந்து முடிந்த நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடைபெற்றதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக CBI அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த வழக்கில் பீகாரைச் சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் ஒரு பகுதியாக குஜராத்தின் கோத்ரா அகமதாபாத் மாவட்டங்களின் பல இடங்களில் CBI அதிகாரிகள் இன்று காலை முதல் சோதனை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தேசிய தேர்வு முகமையின் சீர்திருத்தம் குறித்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பரிந்துரைகளை வழங்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் முன்னாள் தலைவர் கே ராதாகிருஷ்ணன் தலைமையிலான உயர்மட்ட குழு தேர்வு செயல்பாட்டில் சீர்திருத்தங்களை பரிந்துரைக்குமாறு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களிடம் இருந்து ஆலோசனைகள், கருத்துகள் மற்றும் யோசனைகளை வழங்குமாறு கோரியுள்ளது. நீட் மற்றும் UGC நெட் தேர்வுகளை வெளிப்படைத்தன்மையுடன் நேர்மையான முறையில் நடத்துவதற்கான இந்த பரிந்துரைகளை ஜூன் 27 தேதி முதல் ஜூலை 7 தேதி வரை ஆன்லைன் மூலம் சமர்ப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் 111வது அத்தியாயம் நாளை ஒளிபரப்பாக உள்ளது. நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி கடந்த 2014 ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக 111வது அத்தியாயம் நாளை காலை 11 மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பாகிறது. இது 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஒளிபரப்பாகும் முதல் அத்தியாயமாகும். இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி, தூர்தர்ஷன் வானொலியின் அனைத்து யூடியூப் அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாக உள்ளது. ஆகாஷ்வாணியில் பிராந்திய மொழிகளின் ஒளிபரப்பை தொடர்ந்து உடனடியாக ஹிந்தி ஒளிபரப்பை கேட்கலாம். சிறிய இடைவேளைக்கு பிறகு பல்வேறு செய்திகளை பார்க்கலாம். என்ன பாரதி சொல்ற, சொந்த சிறகால் ஊந்தும் போது எந்த வானமும் உயரமல்ல. நம்மை பிடித்த பிசாசுகள் போயின நன்மை கண்டோம் என்று கும்மியடி. எந்த ஆணாக இருந்தாலும் அவனை நேருக்கு நேரே பார்,
உன் கணவனை மட்டும் கடைக்கண்ணால் பார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஜெயில்டா. மகாகவி பாரதி ஞாயிறு தோறும் இரவு 9:30 உங்கள் டிடி தமிழில். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். வேளாண் சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகளின் வாயிலாக விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உறுதிபூண்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் கூறியுள்ளார். வேளாண் கட்டமைப்பு திட்டங்களின் கீழ் வங்கிகளின் வட்டி சலுகை கோரிக்கைகளுக்கு விரைவு தீர்வு காண உதவும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள புதிய வலைதளத்தை அவர் இன்று தொடங்கி வைத்தார். அப்போது வேளாண் விளைபொருட்கள் சேமிப்பு திறனை அதிகரிப்பதன் மூலம் விவசாயிகளுக்கு ஏற்படும் இழப்பை குறைக்கும் நோக்கத்துடன் 1,00,000 கோடி ரூபாய் மூலதனத்துடன் வேளாண் கட்டமைப்பு நிதியம் தொடங்கி வைக்கப்பட்டதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இந்த நிதியத்திற்கு இதுவரை 72,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் திரட்டப்பட்டிருப்பதாகவும் இதுவரை 67,871 திட்டங்களுக்காக 43,000 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு அதிகாரம் அளித்து விழிப்புணர்வை அதிகரித்து அறிவாற்றலை பகிர்ந்து கொள்வதுடன் ஒத்துழைப்புகளை ஏற்படுத்துவதே இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் என்றும் அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் வேளாண்துறை இணையமைச்சர் திரு பாகர் சௌத்ரி மற்றும் நபார்ட் வங்கி தலைவர் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஐநாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நீடித்த வாழ்வியல் முறைக்கான நடவடிக்கைகளை அமல்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என பிரிக்ஸ் நாடுகளை இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்களின் 10வது கூட்டம் ரஷ்ய கூட்டமைப்பின் தலைமையில் மெய்நிகர் முறையில் நடைபெற்றது. இதில் மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது சுற்றுச்சூழல் சவால்களை சமாளிப்பதற்கான செயல் திட்டம் முன்னுரிமைகள் ஆகியவற்றை விரிவடைந்த பிரிக்ஸ் அமைப்பால் தற்போது நடைமுறைப்படுத்த முடியும் என்றார். கார்பன் உமிழ்வு பிரச்சினையில் வளரும் நாடுகளை பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்த வேண்டும் எனவும் இந்த வலியுறுத்தலை வளரும் நாடுகள் ஏற்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். உலகளாவிய சுற்றுச்சூழல் சவால்களை சமாளிப்பதில் நீடித்த வாழ்வியல் முறை முக்கிய பங்காற்றுவதாகவும் அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்தியாவின் மத சுதந்திரம் தொடர்பான அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிக்கையை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. இந்தியாவில் சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பேச்சு உள்ளிட்ட சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக சர்வதேச மத சுதந்திர அமைப்பின் ஆண்டறிக்கையை சுட்டிக்காட்டி அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் அண்மையில் குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் அமெரிக்க வெளியுறவுத்துறையின் கருத்தை மத்திய அரசு நிராகரித்துள்ளது. இதுகுறித்து மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த காலங்களைப் போலவே இந்த அறிக்கை ஆழ்ந்த உள்நோக்கம் கொண்டது, முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய நீதிமன்றங்கள் வழங்கிய சட்ட ரீதியிலான தீர்ப்புகளுக்கு சவாலாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிக்கை உள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது. மனித உரிமைகள் மற்றும் பன்முகத்தன்மை ஆகியவை சட்டப்பூர்வ விவாதத்திற்கு உட்பட்டவை என்றும் இந்திய உள் விவகாரங்களில் அந்நிய தலையீட்டை அனுமதிக்க முடியாது என்றும் தமது அறிக்கையில் ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் லடாக் பகுதியில் ஆற்றை கடக்க முயன்ற ராணுவ வீரர்கள் 5 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். லடாக்கின் தௌலத் பெகோல்டே பகுதியில் பெய்த கனமழை காரணமாக ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் ராணுவ டாங்கியில் ஆற்றை கடக்க வீரர்கள் முயன்றனர். அப்போது திடீரென வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் 5 ராணுவ வீரர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தேடுதல் வேட்டை நடத்திய 5 உடல்களையும் மீட்டனர். இதனிடையே இந்த விபத்து குறித்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், லடாக் விபத்தில் துணிச்சலான வீரர்கள் உயிரிழந்த செய்தி அறிந்து மிகுந்த வேதனை அடைந்ததாக கூறியுள்ளார். நாட்டிற்கு அவர்கள் செய்த தன்னிகரில்லா சேவையை நாடு ஒருபோதும் மறக்காது எனவும் அவர்களை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார்.
தேசிய பேரிடர் மீட்பு படையினருக்கு வழங்கப்படும் பேரிடர் மற்றும் இடர்காலத்திற்கான தொகையை 40% அதிகரிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. தில்லியில் நடைபெற்ற தேசிய பேரிடர் மீட்பு படையின் நிகழ்ச்சியில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இவ்வாறு கூறினார். இதன் மூலம் 16,000 தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள் பயனடைவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். நீண்ட காலமாக இந்த தொகையை உயர்த்த வேண்டும் என்று வீரர்கள் தரப்பில் கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டதையும் அமித் ஷா சுட்டிக்காட்டினார். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் நடைபெறும் விளையாட்டுப் போட்டிகளில் மத்திய ஆயுதப்படை வீரர்களை கொண்டு அணி அனுப்பப்படும் என்றும் அமித் ஷா குறிப்பிட்டார். மாணவர்களின் நலன் கருதி தேசிய அளவில் நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்த கடிதத்தில் தொழிற்கல்வி படிப்புகளுக்கான சேர்க்கை 12வது வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் தனி நுழைவு தேர்வு அடிப்படையில் சேர்க்கை இருக்கக்கூடாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்வு முறை மாணவர்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் என்பதே தமிழ்நாட்டின் கருத்து எனவும் அவர் கூறியுள்ளார். எனவே நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு அளிக்கவும் 12வது வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ மாணவர் சேர்க்கையை மேற்கொள்ளவும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த சட்ட முன்வடிவு குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்ட போதிலும் இதுநாள் வரை அந்த கோப்பு நிலுவையில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சமீபத்திய நீட் தேர்வு முறைகேடுகள் நீட் தேர்வுக்கு எதிரான தமிழ்நாட்டு நிலைப்பாட்டினை உறுதிப்படுத்தியுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இவற்றை கருத்தில் கொண்டு தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் அண்மையில் நீட் தேர்வு முறையை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தி ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இதனை கைவிடும் வகையில் தேசிய மருத்துவ ஆணைய சட்டத்தில் உரிய திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எனவே இந்த விஷயத்தில் பிரதமர் விரைந்து தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார். இதேபோன்று நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு கோரும் கோரிக்கை குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்திக்கும் நீட் தேர்வை ரத்து செய்ய மத்திய அரசை வலியுறுத்தும் வகையில் தில்லி, ஹிமாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், கர்நாடகா, கேரளா, பஞ்சாப், தெலுங்கானா மற்றும் மேற்குவங்க முதலமைச்சர்களுக்கு அவர்களது சட்டமன்றங்களில் தீர்மானம் நிறைவேற்ற கோரியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நிகழ்ந்த பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். சாத்தூர் அருகே உள்ள இந்த ஆலையில் சிறிய ரக பட்டாசுகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. 15க்கும் மேற்பட்ட அறைகளில் இயங்கும் இந்த ஆலையில் 500க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இன்று காலை இந்த ஆலையில் பட்டாசு மருந்துகள் கலக்கும் பணியில் 4 தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது ரசாயனங்களில் ஏற்பட்ட உராய்வு காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டது. இதில் 3 அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. இடிபாடுகளில் சிக்கி 4 பேர் உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பொது விநியோக திட்டத்தின் கீழ் ஜூன் மாதத்திற்கு வழங்கப்பட வேண்டிய பாமாயில் மற்றும் துவரம் பருப்பினை ஜூலை மாதத்திலும் குடும்ப அட்டைதாரர்கள் பெற்றுக் கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜூன் மாதத்தில் பெற வேண்டிய பாமாயில் மற்றும் துவரம் பருப்பினை பெற முடியாதவர்கள் ஜூலை மாதத்தில் பெற்றுக்கொள்ள சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் குடும்ப அட்டைதாரர்கள் தங்கள் பகுதியில் உள்ள நியாய விலை கடைகளில் ஜூலை மாதம் தொடக்கத்திலிருந்து ஜூன் மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பினை பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 152 ரூபாய் அதிகரித்துள்ளது. நேற்றைய விலையை விட இன்று கிராமுக்கு 19 ரூபாய் அதிகரித்த 1 கிராம் தங்கம் 6,685 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
ஒரு சவரன் தங்கம் 53,480 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு கிலோ வெள்ளி 94,500 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் வெள்ளியின் விலை 94.50 ரூபாய் உள்ளது. ஜம்மு காஷ்மீரில் குகை பகுதியில் பனிலிங்கத்தை தரிசிக்கும் அமர்நாத் யாத்திரை இன்று முறைப்படி தொடங்கியது. ஜம்மு காஷ்மீரின் இமயமலை பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து 3,888 மீட்டர் உயரத்தில் உள்ள அமர்நாத் குகை பகுதியில் இயற்கையாக உருவாகும் பனிலிங்கத்தை தரிசிக்க ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் யாத்திரை செல்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு யாத்திரை செல்லும் பக்தர்களின் முதல் குழு நேற்று பயணத்தை தொடங்கினர். அமர்நாத் யாத்திரை ஜூன் 29ஆம் தேதியான இன்று முறைப்படி தொடங்கியது. ஆகஸ்ட் 19ஆம் தேதி இந்த யாத்திரை நிறைவடைகிறது. இரண்டாவது குழுவினர் இன்று காஷ்மீரின் பள்ளத்தாக்கு பகுதியில் உள்ள பாதைகள் வழியாக தங்கள் பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். இந்த யாத்திரையில் ஆயிரக்கணக்கான பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பாதுகாப்பிற்கான ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், சிஆர்பிஎஃப், ராணுவ வீரர்கள் உள்ளிட்டோர் காஷ்மீரில் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே யாத்திரை மேற்கொள்ளும் யாத்ரீகர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு மருத்துவமனையில் அதிநவீன மூளை இரத்த நாள ஆய்வகம் திறக்கப்படும் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 14 கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்களை வழங்கியும் யுனானி மருத்துவ பிரிவை தொடங்கி வைத்தும் பேசிய அமைச்சர் மா சுப்பிரமணியன், இந்தியாவில் வேறு எந்த அரசு மருத்துவமனைகளிலும் இல்லாத வகையில் டபுள் பலூன் எண்டோஸ்கோபி கருவி இந்த மருத்துவமனையில் மட்டும்தான் உள்ளது என்றார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அடுத்ததாக எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். நடப்பாண்டிற்கான ஆளுநர் விருதுகளுக்கு பரிந்துரைகள் மற்றும் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழ்நாடு ஆளுநர் மாளிகை தெரிவித்துள்ளது. ஆளுநர் ஆர் என் ரவி அறிமுகப்படுத்திய இந்த விருதுகள் சமூக சேவை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகிய இரண்டு பிரிவுகளில் சிறப்பாக செயல்பட்ட தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க ஆகஸ்ட் 9ஆம் தேதி கடைசி நாள். தேர்ந்தெடுக்கப்படும் தொண்டு நிறுவனத்திற்கு விருதுடன் 5 லட்சம் ரொக்க பரிசும், தனிநபர் பிரிவில் தேர்ந்தெடுக்கப்படும் நபருக்கு 2 லட்சம் ரொக்க பரிசும் மற்றும் விருதும் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் ஆளுநரால் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கூரை இடிந்து விழுந்த தில்லி இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் 1ஆம் முனையத்தில் மறு அறிவிப்பு வரும் வரை விமான சேவை நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கனமழை காரணமாக நேற்று விமான நிலைய 1ஆம் முனையத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், 8 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து அந்த முனையத்தில் விமான சேவை முழுவதும் நிறுத்தப்பட்டது. மறு அறிவிப்பு வரும் வரை இது தொடரும் எனவும் விமான நிலையத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோவின் புவன் கூடுதல் தகவல்களை வழங்குவதாக அதன் தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். கூகுள் நிறுவனத்தை மிஞ்சும் வகையில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ ஜியோ போர்ட்டல் புவன் என்ற இணைய தேடுபொருளை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலம் தரவுகளை வெளியிட்டு வருகிறது. கூகுளுடன் ஒப்பிடும்போது புவன் பயனர்கள் 10 மடங்கு விரிவான தகவல்களை பெற முடிவதாகவும், விரிவான புவியியல் தரவுகளுக்கு புவன் பெயர் பெற்றது என்றும் சோம்நாத் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் உள்ள பயனர்களுக்கு நுண்ணறிவு மற்றும் ஆதாரங்களை விரிவாக வழங்குவதாகவும் அவர் கூறியுள்ளார். கொடைக்கானலில் இருந்து காரில் கடத்தி வரப்பட்ட மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை தேனி போலீசார் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள ஏ புதுப்பட்டியில் சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் வாகனம் ஒன்றில் ஆய்வு செய்தனர். அதில் சுமார் 250 கிராம் கஞ்சா இருந்ததை அடுத்து காரில் இருந்த மூவரை பரிசோதித்ததில் மெத்தபெட்டமைன் என்ற போதைப் பொருள் வைத்திருந்தது கண்டறியப்பட்டது. இதையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரிடமும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
ஒருங்கிணைந்த ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த முன்னாள் எம்பி ஸ்ரீனிவாஸ் காலமானார். காங்கிரஸ் மூத்த தலைவர்களில் ஒருவரான டி ஸ்ரீனிவாஸ் உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்தார். இன்று காலை ஹைதராபாத்தில் உள்ள இல்லத்தில் இன்று உயிரிழந்தார். மறைந்த முதலமைச்சர் ராஜசேகர ரெட்டி அமைச்சரவையில் அமைச்சராக இருந்த ஸ்ரீனிவாஸ் மறைவுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உள்பட அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு நேரில் சென்று ஸ்ரீனிவாஸ் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர தூதரக ரீதியான பேச்சுவார்த்தையை தொடக்குவது உள்ளிட்ட விரிவான திட்டத்தை யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பரிந்துரைத்துள்ளார். தமது திட்டத்திற்கு பெரும்பான்மையான நாடுகள் ஆதரவு அளிக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஸ்லோவேனிய அதிபர் நடாசா பிர்க் முசருடன் இணைந்து அல் ஜசீரா செய்தி நிறுவனத்திற்கு அவர் விளக்கம் அளித்தார். அப்போது பேசிய அவர், போரை முடிவுக்கு கொண்டு வருவது தங்களுக்கு மிகவும் முக்கியம் என்றும் இதற்காக தூதரக அளவில் பணியை தொடங்கும் திட்டத்தை வகுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே தற்போது பேச்சுவார்த்தை எதுவும் இல்லை என்றும் அவர் கூறினார். முன்னதாக சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து ரஷ்யா தமது ராணுவ படைகளை வெளியேற்ற வேண்டும் என்று யுக்ரைன் வலியுறுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் கோப்பையை வெல்ல தென்னாப்பிரிக்க அணியுடன் இந்தியா இன்று பல பரீட்சை நடத்துகிறது. இந்த போட்டி இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு பிரிட்ஜ்டவுனில் தொடங்குகிறது. முன்னதாக அரையிறுதி ஆட்டத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்தியா இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இதேபோன்று ஆப்கானிஸ்தான் அணியை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா இறுதிப் போட்டிக்கு நுழைந்துள்ளது. இந்திய அணி இரண்டாவது முறையாக 20 ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பையை வெல்லுமா என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இதனிடையே T20 உலகக்கோப்பையை இந்திய கிரிக்கெட் அணி கைப்பற்ற வேண்டி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி, பிரக்யாராஜ், கான்பூர் பகுதிகளில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்களின் புகைப்படங்களை கைகளில் ஏந்தியபடி கிரிக்கெட் ரசிகர்கள் இதில் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். இந்திய அணி கோப்பையை வெல்ல வாழ்த்து தெரிவித்து கேப்டன் ரோஹித் சர்மா படத்தை ஓவியர் ஜுஹைப் கான் உத்தரப்பிரதேச மாநிலம் அம்ரோஹா பகுதியில் 8 அடி உயர சித்திரமாக வரைந்துள்ளார். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகிறது. கர்நாடக மாநிலம் ஹூப்ளியைச் சேர்ந்த சிறுவர்கள் இந்திய அணி வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்தனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மதுவிலக்கு திருத்தச் சட்ட மசோதா தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றம். கள்ளச்சாராயம் தயாரித்து விற்பவர்களுக்கு ஆயுள் முழுவதும் கடும் காவல் தண்டனையுடன் 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்க வழிவகை. கள்ளச்சாராய விவகாரத்தில் 24 மணி நேரத்தில் அரசு துரித நடவடிக்கை எடுத்தது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தகவல். சேலம் கோவை அரசு மருத்துவமனையில் செயற்கை கருத்தரிப்பு மையம் இந்த ஆண்டிற்குள் செயல்பாட்டிற்கு வரும். சட்டப்பேரவையில் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். நீட் தேர்வு முறைகேடு விவகாரம். குஜராத் மாநிலத்தில் பல இடங்களில் சிபிஐ அதிகாரிகள் அதிரடி சோதனை. சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்து 4 தொழிலாளர்கள் உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிப்பு. ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர தூதரக ரீதியிலான பேச்சுவார்த்தையை உள்ளடக்கிய விரிவான திட்டம் அறிவித்தார் யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி.
20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி. சாம்பியன் பட்டத்தை வெல்லுமா இந்தியா? தென்னாப்பிரிக்காவுடன் இன்று பல பரீட்சை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் மாலை 5 மணிக்கு. வணக்கம்.